கைவிடாத இருக்கணும்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிற அந்த அதிகாலை ஆசீர்வாதத்துல தேவன் நமக்கு கைவிடாத இருக்க தேவன் விரும்புகிறா. நம்மளை கத்த கைவிட அநேகளுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு வேலை கத்த கைவிட்டுருவாரா? எல்லா மனுஷங்க கைவிட்டாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. கத்தை தான் நம்பி இருக்கிறேன், ஒருவேளை கத்துறவங்களை கைவிட்டுருவாரான்ற ஒரு சின்ன அச்சத்தோடு கூட இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு அச்சம், கத்தை கைவிட்டுருவாரா, கத்தை கூட கைவிட்டுருவாரான்ற பயத்தோடு இருக்கிறேன். நமக்கு தேவன் சின்ன காலை நேரத்தில் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல கத்தர் விரும்புகிறா. ஒன்னு ராஜாக்கள் அந்த 6 அதிகாரத்துல கத்த கைவிடாத இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு சின்ன காரியத்தை நம்ம கவனிக்க உதவி செய்வார். 13வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாத இருப்பேன் என்றார். தேவன கால நேரத்துல தேவன் நம்மளுக்கு ஒரு நாள் கத்த என்ன செய்ய மாட்டேன்னா, கைவிடவே மாட்டேன் ஜனமாக இஸ்ரவேலை நான் கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கைவிடாத இருக்கிறதுக்கு ஆண்ட அந்த வசனத்துல அந்த முதல் பகுதியில பாரு இப்படி சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நாம் வாசம் பண்ணி. அப்ப நம் நடுவுல ஆண்டவர் என்ன செய்யணும்னா வாசம் பண்ணும். ஆண்டவர் நம்ம நடுவுல வாசம் பண்ணாதான் ஆண்டவர் என்னன்னா கர்த்தர் கைவிடாம இருப்பார். இப்ப நம்ம நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணல அப்படின்னாக்க நிச்சயமா தேவன் நம்மளை கைவிடுறதுக்கு நிறைய ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறத கால நேரத்தை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி, இப்போ ஆண்டவர் வாசம் பண்ணாதான் நம்ம என்ன செய்வேன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அதுதான் உபாகமத்துல சொல்லும் போது கூட மோசே சொல்லும் போது, உபாகம் 23வது அதிகாரம் நினைக்கிறேன், உபாகம் அந்த 23வது அதிகாரத்துல கூட ஆண்டவர் அங்க சொல்லுகிற காரியம் மோசே மூலமா சொல்லுகிற காரியத்தை 14வது வசனம் பார்க்கும்போது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். அப்ப தேவன் உன் பாளையத்துக்குள்ளே உணாவிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா உன்னை கைவிடாம இருப்பதற்காக. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துகள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் உலாவனாதான் அங்க ஆண்டவர் என்ன கொடுப்பார், சத்துருக்களை கத்த சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை ரட்சிப்பாரு. ரெண்டாவது நம் சத்துருக்களை நம் கையில ஒப்பு கொடுப்பார். இப்ப சத்துருக்களை நம்மளை ஒப்பு கொடுக்கறது ஒரு அனுபவம், சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்கறது மற்றொரு அனுபவம். இப்ப தேவன் வந்து நம்மளை சத்துரு கையில ஒப்பு கொடுக்கல. பவுல் சொல்லுவாரு, ஒண்ணு குறைஞ்சிரல பவுல் சொல்லுவாரு, இந்த 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரமா தாவே ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல ஆத்மா ரட்சிக்கும்படி சரீரத்தை அவனை செய்யறேன் சாத்தான் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஒரு ஆத்தியை சொல்றாரு பாருங்க. தகப்பனே ஸ்தோத்திரம், பவுல் சொல்லுவார், அவன் கடைசி நாட்டில் அவன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறேன் அப்படின்னு பவுல குறிஞ்சிருக்க சொல்லும் போது என்ன செய்வார்னா வார்த்தையை சொல்லுவார். அப்போ சாத்தான நம்ம கையில ஒப்பு கொடுக்கறது ஒரு அனுபவம், சாத்தான் நம்ம கையில ஒப்பு கொடுக்கறது மற்றொரு அனுபவம். உபாகமத்துல சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்குவோம். இப்ப நம்மள சத்ரு கையில நியாயாதிபதியில முழுசும் பார்த்தாக்க ஆண்ட என்ன செய்வாரு, சத்ரு கையில நம்ம தேவ ஜனங்களை ஒப்பு கொடுத்துருவா, சத்ருவின் கையில ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருவா. ஏன் அப்படின்னா அங்க ஆண்டவர் என்ன செய்யல, அவங்க நடுவுல உலாவல. அப்ப ஆண்டவர் அவங்க நடுவில் உலாவாம போகும்போது என்ன உண்டாகுதுன்னா, அவங்க சத்ரு கையில என்ன செய்வார் ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டே இருப்பார். அவங்கள ஆண்டவர் சத்ரு கையில
ஒப்பு கொடுத்துட்டே இருப்பார். ஒப்பு கொடு ஒவ்வொரு இந்த நியாயபலம் ஒண்ணுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த மனசு முழுசும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அதே தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். சத்ரு கையில ஒப்பு கொடுக்குறேன், சத்ருவின் கையில அவங்கள நான் ஒப்பு கொடுக்குறேன், அவங்க விரோதமா செயல்படுறாங்க, எனக்கு விரோதமா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செயல்படுறதுனால என்ன செய்யறேன், அவங்கள சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்குறேன். நாலாம் அதிகாரத்தை நியாயாதிபதி நாலு கூட நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதி நாலு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணுல இருந்து பாருங்க. செய்து வந்தார்கள் ஆகையால் இப்ப ஆண்டவர் என்ன வித்தே போட்டேன்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அவங்க என்ன செஞ்சாராம், வித்தே போட்டேன், அவங்க என்ன செஞ்சிட்டேன், எதிரி கையில வித்தே போட்டேன் அப்படின்ற. அப்போ எதிரிய நம்ம கையில கொடுத்துறது ஒரு அனுபவம், நம்மள எதிரிகளை ஒப்பு கொடுக்கறது மற்றொரு அனுபவம். அப்ப தேவன் என்ன விரும்புறாருன்னா, நம்மள தேவன் நாம எதிரிகளை ஒப்பு கொடுக்காம எதிரிய நம்ம கையில ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தன் நடுவில் என்ன செய்யணும், உலாவணும். அப்ப தேவன் நம்ம நடுவில் உலாவினாதான் கர்த்தன் என்ன செய்யுமாறு நம்ம நடுவில் கத்த உலாவி நம்மளை கைவிடாம இருப்பார். அப்ப கர்த்தர் கைவிடாம இருக்கணும் என்ன விரும்புறா, தேவன் நம்ம உலாவணும். எப்போ நம்ம கிட்ட உலாவுவார் அப்படின்னா, 132 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, எப்போ தேவன் நம்ம நடுவில் உலாவுவார் இந்த வார்த்தைய நீங்க கவனிக்கணும்னா, எப்போ நம்ம நடுவில் ஆண்டவர் உலாவுவார், 132 சங்கீதத்துல 132 சங்கீதம் 14 வசனம் 13-14 பாருங்க, 13-14. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் தலம் இடம், இதை நான் விரும்பினபடினான். இங்கே வாசம், அப்ப எப்ப தேவன் வாசம் பண்ணவரு, விரும்பணும். ஒரு இடத்துல இருக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் விரும்பணும். சில இடத்துல சொன்னா போயிட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். தம்பி விரும்ப அங்க அப்ப இடம் என்ன செய்யணும், உங்க பிடிச்சமான இடமா இருக்கும். அப்ப நமக்குள்ள ஆண்டவர் உலாவணும், நமக்குள்ள ஆண்டவர் தங்கி இருக்கணும். இப்ப நமக்குள்ள ஆண்டவர் தங்கினாதான் தேவனுடைய ஆலயம். இப்ப ஒண்ணுக்கு வந்து மூணு படி என்ன செய்யணும், நம்மளே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம்ன்றார். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யணும், தங்கணும். பழைய ஏற்பாட்டுல என்ன செய்வார், ஆண்டவர் வந்து வருவாரு, கிரியை செஞ்சுட்டு கத்த போயிடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்குள்ள வந்து தங்கணும். அப்ப தேவன் நமக்குள்ள தங்கணும். அப்ப தேவன் நமக்குள்ள தங்கணும்னா முதல் நம்மள ஆண்டவர் விரும்பணும். இப்ப நம்மள ஆண்டவர் விரும்பாம என்ன செய்ய மாட்டாரு, நமக்குள்ள தேவன் தங்க மாட்டார். அதுபோல நம்ம வீடுகளை கத்த என்ன செய்யணும், விரும்பணும். நம்ம வீட்டுல தேவன் உலாவதற்கு என்ன செய்யணும், ஆண்டவர் விரும்பணும். அங்க போது சொன்னாலயா, இந்த பாலிட்டு என்ன செஞ்சேன், நான் உலாவிக்கின்னு இருக்கிறேன். இப்ப உலாவிக்கின்னு இருக்கிற ஆண்டவர்னு சொல்றாரு, எப்ப வெளியில போவேன்னு சொல்றாரு. அதிலே பாருங்க, உபாகம் அந்த 23:14 பாருங்க, கர்த்தரை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி. அப்படின்னா தேவனை விரும்புறதும் உண்டு, தேவன் விரும்பாத போறதும் இருக்குது. அப்ப தேவன் விரும்பாத போயிட்டாருன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், இந்த இடத்துல வாசம் பண்ணவே மாட்டார். தேவன் என்ன செய்ய மாட்டாரு, வாசம் பண்ணவே மாட்டார். இந்த ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, வாசம் பண்ணவே மாட்டார். இந்த 1 Corinthians 5 பாருங்க, 1 Corinthians 5 அந்த கர்த்தர் வாசம் பண்ணல அப்படின்னாக்க 5:5 பாருங்க, 5:5 பாருங்க, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நாமத்தினாலே. இப்ப பவுலும் சொல்றாரு என்ன செய்யற, மனுஷன் ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, அவன் என்ன செய்யறேன், அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறேன்றார். இப்ப ஆண்டவரும் நியாயாதிபதி சொல்றாரு, சாத்தாங்க சத்ரு கையில என்ன செய்யறாரு, எதிரி கையில வித்து போட்டேன்னு சொல்றாரு. அப்ப எதிரிய நம்ம கையில கொடுக்கறது ஒரு அனுபவம், நம்மளை எதிரி கையில கொடுக்கறது இன்னொரு அனுபவம். இப்ப எதிரிய நம்ம கையில கொடுத்தா நம்ம சுகமா வாழலாம், விடுதலையா வாழலாம், ஆரோக்கியம் வாழலாம். அப்ப எப்ப எதிரிய நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு, அப்ப நமக்குள்ள என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். எப்ப வாசம் பண்ணுவாரு, நம்மளை விரும்பினா வாசம் பண்ணுவார். அப்ப எதை விரும்புறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதுல எப்ப தேவன் விரும்புவார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வாசித்த ஆறாம் வாசித்த அந்த 1 Kings 6:11-12 பார்க்கும்போது சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க,
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாகி அவர் நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை நீ கை கொண்டால் என் வார்த்தையை நிறைவேற்றி. அப்ப எப்ப வாசம் பண்ணுவாரு? அவருக்கு பிரியமா இருந்தா வாசம் பண்ணுவாரு. அப்போ பிரியமா இருந்த ஒரு வாசம் பண்ண நடக்கும். எதிரிய நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். நம்மள என்ன செய்ய மாட்டார்? எதிரி கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்ப தேவன் எப்போ தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கலையோ அப்ப நம்மள என்ன செய்வார்? ஆண்டவர் எதிரி கையில ஒப்பு கொடுத்துருவார். அப்ப நம்ம ஒவ்வொரு செய்கையும் என்ன செய்யணும்? நம்ம கவனமா இருக்கணும். அப்ப இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு பிடிக்குதா, ஆண்டவருக்கு பிடிக்காதான்றத என்ன செய்யணும்? இல்ல ஆண்டவர் பிரியப்படுறாரா, ஆண்டவர் பிரியப்படுறாரா அப்படின்னு நம்ம கவனமா பார்க்கணும். இப்ப மனுஷங்களை பிரியப்படுத்துறது ஒரு அனுபவம், மனுஷன் பிரியப்படுறது மற்றொரு அனுபவம். ஆனா தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது ஒரு மேலான அனுபவம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாதான் கர்த்தர் செய்வாரு, நமக்குள்ள தேவனை வாசம் பண்ணுவாரு. அந்த தேவன் எதை பிரியப்படுறார், எதில் பிரியப்படுறார் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் ஏதோ கர்த்தர் செய்யறாங்க, ஆனா எதில் பிரியப்படுறாருன்னா என் கட்டளையின்படி, அவருடைய கட்டளையின்படி என்ன செய்யணும்? முதல்ல நடக்கணும். ரெண்டாவது சொல்றாரு என் நீதி நியாயங்களை நிறைவேற்றணும். மூணாவது சொல்றாரு என் கற்பனைகளை கற்பனையின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற அந்த ஆலயத்தை என்ன செய்வேன்? நான் வந்து வாசம் பண்ணுவேன். அப்ப நான் வாசம் பண்ணணும்னா என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். அப்ப தேவன் முதலாவது நம்ம ஆண்டவர் கைவிடக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிற நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம கூட வாசம் பண்றாரா நம்ம முதல்ல கவனிக்கணும். அப்ப எப்ப கர்த்தர் வாசம் பண்ணுவார்? ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடந்தா. ஆண்டவர் எப்ப இதில் பிரியப்படுறார் அப்படின்னா, பெரிய பெரிய மாடி கட்டுறதுனால, டைல்ஸ் போடுறதுனால, கிரைனைட் போடுறதுனால, அழகழகா நம்ம ட்ரெஸ் பண்றதுனால அப்படின்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா வாசம் பண்ண மாட்டார். என்ன வாசம் பண்றாரு? முதல்ல பாக்குறாரு என் கட்டளையின்படி நடக்கிறியான்னு பாக்குறாரு. ரெண்டாவது பாக்குறாரு நீதி நியாயங்களை செய்தியான்னு பாக்குறார். அப்ப நம்ம மற்றவர்கள் என்ன செய்யணும்? நீதி நியாயங்களை நம்ம செய்யணும். மூணாவது சொல்றாரு என் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டா, என் கற்பனைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நீ கை கொண்டு நடந்தனா நான் என்ன செய்வேன்? உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன், உன் இடத்துல வாசம் பண்ணுவேன், நம்ம வீட்டுல வாசம் பண்ணுவாரு. நம்ம வீட்டுல வாசம் பண்ணா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கடைசியில் நம்மள கைவிடாம இருப்பார். கர்த்தர் ஆண்டவர் கைவிடக்கூடாதுன்னு விரும்புற நம்ம, ஆண்டவர் கைவிடக்கூடாது எதிர்பார்க்கிற நம்ம, அதுக்காக ஜெபிக்கிற நாம முதலாவது அவருடைய கற்பனை கட்டளைபடி எல்லாம் நடக்கணும். இந்த கட்டளைபடி மற்றவங்களுக்கு நீதி நியாயத்தை நம்ம செய்யணும். மற்றவங்க என்ன சொல்ல, நீதி நியாயங்களை நம்ம செய்யணும். முதலாவது அங்க சொல்றாரு கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொண்டு நடக்கணும். கட்டளையும் நடக்கணும், கற்பனைகளையும் கை கொள்ளணும், மற்றவங்களுக்கு நீதி நியாயங்களையும் செய்யணும். மற்ற சொல்லுவாங்க என்ன, என்னை பத்தி மற்றவங்களுக்கு உனக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் தெரியும், மற்றவங்களுக்கு என்ன நமக்கு தெரியும், நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நீதி நியாயத்தை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அந்த திருத்திக்கு விருப்பம்லாம் என்ன செய்வாங்கன்னா, உனக்கு புரிய தெரியாது, யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இப்ப கர்த்தர் தெரியாது மனுஷனுக்கு தெரியாதா என்ன? கர்த்தருக்கு தெரியாது மனுஷனுக்கு தெரியாதா என்ன? அப்போ தேவனுக்கு தெரியும், அந்த தேவன் தெரியணும். அப்போ அந்த கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நமக்கு தெரியும். அப்ப தேவன் என்ன செய்யணாக்க, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நின்றாத படிக்கு அது யாருக்கு தெரியப்ப நடக்கணும், மனுஷனுக்கு தெரியும்படி நடக்கணும். அதனாலதான் தானியல் கூட பல சொல்லும் போது, தானியல் ஆறுல சொல்ற தானியல் சொல்றாரு பாருங்க, தானியல் ஆறாம் அதிகாரத்துல இந்த காப்பாற்றப்படும் போது அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நல்ல வார்த்தை. ஆறாம் அதிகாரம் 21:22 அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நீதி செஞ்சிருக்கிறான். அந்த நீதி செஞ்சிருக்கிறான். அந்த நீதி செஞ்சதுனாலதான் ஆண்டவன் என்ன செய்யல? கைவிடல.
அப்போ நீங்கள் என்ன விருப்பனைக்கு நல்ல நம்மளுக்கு நம்மளை ஆண்டவர் கைவிடக்கூடாது, நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும் எல்லாம் விருப்பம் இருக்குது. ஆனால் நீதி செய்யறதுன்னா கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பங்கள் கிடையாது. அதில் சுயநீதி இருக்குது, அதில் தேவ நீதி இருக்குது. இன்றைக்கி சுயநீதி அநேகம் நிறைவேற்றுவோம், ஆனால் தேவநீதி என்ன செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். ஒவ்வொரு காரியத்திலும் இதை ஆண்டவர் எப்படி செய்வா, இந்த ஆண்டவர் எப்படி பார்ப்பா, அவரோட ஆண்டவர் இதை எப்படி நவனிப்பா, இது ஆண்டவர் எப்படி செயல்படுவா. ஸோ நம்ம பார்வை நம்ம பார்க்காம இது ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்ற அந்த நிலையில இருந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு கதம் கவனிக்கும். இது ஆண்டவர் இந்த இந்த விஷயத்த ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவாரு. இப்போ பேசுறாங்க இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல தான் என்ன செய்வார், இப்போ சொல்றாங்க இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தால் என்ன செய்வார், ஸோ அவர் எப்படி பூமி நடந்தார். ஏன்னா அவர் நமக்கு மாதிரி வச்சுட்டு போயிருக்கார், ஒவ்வொரு நேரத்திலும் இப்படிதான் அவர் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பின்பற்றி பார்ப்பா, என்ன பார்த்து நீ வாங்க என்ன செஞ்சார், நமக்கு மாடல் ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப நம்ம அதில் பின்பற்றணும், ஓ இது ஆண்டவர் இப்படிதான் நடக்கிறாரு, ஆண்டவர் இப்படிதான் செஞ்சிருக்கு, அப்ப நம்ம இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆண்டவர் தான் முடிவெடுத்தாரு, அப்ப நம்ம இதான் செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை ரோல் மாடலை வச்சு என்ன செய்யணும், நம்ம பின்பற்றணும். அப்படி அந்த நீதியை செஞ்சா நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டா. அப்ப தேவன் நம்மளை கைவிடாம இருக்கணும்னா நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும், நீதி செய்யணும்டா நம்ம இருக்கணும். இந்த அதிகால ஆசீர்வாதத்துல நம்ம நீதி செய்யறவங்களா இருந்தா நம்மளை கத்த என்ன செய்ய மாட்டா, கைவிட மாட்டா. கண்ணு மூட நம்ம சின்ன ஜோம் பண்ணுவோம், தவப்பனேம துதிக்கிறமே. ஒருவேளை நம்ம கடந்த நாட்டுல நமக்கு பிரியமா மாட்டோம் நம்ம வாழ்ந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவரேம துதிக்கிறமையா, நாங்கள் எங்களுக்கு பிரியமாய் நீ வாழாம ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உமக்கு எது பிரியம், மூணு காத்த சாலமோனுக்கு ஆண்டவரே சொல்றார், இது ஆண்டவரே சொல்ற வார்த்தை, சாலமோனுக்கு ஆண்டவரே சொல்ற வார்த்தை. ஒன்னு, என் கட்டளையின்படியெல்லாம் நீ நடக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, என் நீதி நியாயங்களை நீ செய்யணும், மற்றவங்களை செய்யும்போது நீதி நியாயங்களை செய்யணும். மூன்றாவது அவர் சொல்றாரு, என் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு நடக்கணும். இப்படி நீ செஞ்சா நான் உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவேன், இப்படி நீ நடந்து கொண்டா. அந்த மூணு கருத்தை காலை நேரத்தை கத்த மாடு சொல்றார். ஒன்று, அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும், அவர் கட்டளையின்படி நம்ம நடக்கணும். ரெண்டாவது, நீதி செய்யணும். நம்ம நீதி செய்யாம நிச்சயமா தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்ற, கைவிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது அது கூடாத காரியம். ஏன்னா அவர் நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு நீதி உள்ளவர். ஸோ அவர் நீதி உள்ளவர் போல நம்ம நீதி உள்ளவங்களா இருக்கணும். மற்றவங்க நீதி செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன நம்ம நீதி செய்யணும். மூன்றாவதோடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். இந்த மூணும் நம்ம செஞ்சோம்னா இந்த காலை நேரத்துல கத்தமலை நாள் முழுவதும் நம்மளை கைவிடாம, மாதங்களில் கைவிடாம, வருடத்துல கைவிடாம, கத்தமலை கைவிடாம காப்பது காண்டவர் நல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த அதிகால நேரத்துல தகப்பனே அதிகால ஆசவாத ஜபத்துல தேவனே துதிக்கிறோம் ஐயா, தோத்துணைக்கிறோம் சாமி. கடந்த நாட்கள்ல நாங்கப்பா கட்டளையின்படி நடக்காம போயிருந்தாங்களே, மன்னிங்க, நாங்க போயிருக்கிறோம், மன்னிங்கப்பா. நீதி நியாயங்களை நாங்க செய்யாம போயிருக்கிறோம் ஆண்டவரே, எனக்கு மன்னிங்க சாமி. ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளின்படி நடக்காம போயிருக்கிறோம், தயவாய் மன்னிங்க. அதையெல்லாம் மன்னிச்சு அதிகால நேரத்துல நாள் முழுவதும் எங்களை கைவிடாத படிக்கு ஆண்டவரே, இதெல்லாம் பிரியப்படுவீங்கன்னா நான் அதை செய்ய ஒப்பு கொடுக்குறப்பா. அதை செஞ்சு ஆண்டவரே இது என்றைக்கும் நீங்க எங்களோடு கூட தங்கணும்ப்பா, எங்க ஸ்தலத்துல தங்கணும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க தங்கி இருக்கணும் ஆண்டவரே. அப்படி தங்கி ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி கடைசி வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ கடைசி வரைக்கும் கைவிடாதபடிக்கு கரங்களை பிடிச்ச தேவன் கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாம நீங்க எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம்ப்பா. கத்துடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், ஆளுகையும் பராமரிப்பும் எங்களுக்கு மேல கடந்து வரட்டும். கடைசிகளை கைவிடாம நீங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆளுக செய்து ஆசீர்வதிங்க சாமி. அன்றைக்கு சாலமோனு சொன்ன வார்த்தைகளுக்கு சொல்லுகிறேன், கடைசியோட கைவிடாம இருக்கிறேன்னா மூணையும் செய், உம்மிடத்துல வந்து வாசம் பண்ணி கைவிடாத சொன்னவர். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க, எங்க ஸ்தலத்துல வாசம் பண்ணுங்க, எங்க சபைகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுங்க. எங்களையும் எங்களை குடும்பத்தாரையும் ஆண்டவர் சபையாரையும் எங்களை ஆண்டவரே சபையையும் ஆட தேசத்தையும் கைவிடாத படிக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவராக தேவன் நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறோம் ஐயா. திருபையுள்ள கரங்களை தருகிறோம், தொடர்ந்து நடத்தும், ஆளுக செஞ்சு கைவிடாம கடைசி வரைக்கும் காத்துக்கோங்க. நாமத்தை மட்டும் உயர்த்தகத்தான் ஏசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற திருநாமத்தின் கருத்துல ஒப்படுத்து. அதிகாலையில் ஆண்டவரே அதிகால ஆசுவாத சபத்துல ஆண்டவரே எங்களை கைவிடாத
காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்க ஏனி ஆண்டவருக்காக உன்னதமான கிருபைக்காக ஸ்தோத்திரம். திருப்பிள்ளைகளை கைவிடாதீங்க, வாலிப பிள்ளைகளை கைவிடாதீங்க, ஆண்களை கைவிடாதீங்க, பெண்களை கைவிடாதீங்க ஆண்டவரே, அவையின் மூப்பர்களை கைவிடாதீங்க, முதியோர்களை கைவிடாதீங்க, ஊழியர்களை கைவிடாதீங்க ஆண்டவரே, ஊழியர்கள் குடும்பத்தை கைவிடாதீங்க, தொழில கைவிடாதீங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவரே கைவிடாம கடைசி வரைக்கும் பலத்தை கடத்துல வச்சு எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இறக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்குள்ள நடத்தும் நாம இறக்கம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே.